மிஹ்ராஜ் டிவி நேயர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித பூத்து குலுங்கும் புனித ரமலான் மாதம் முடிந்தாலும் கூட இன்றைய நாள் அந்த நாளை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது, அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று ஜிஎஃப்கே மற்றும் கேசிசி மிஹ்ராஜ் டிவியுடன் பெருமையுடன் இணைந்து வழங்கிய அருமான ரமலான் கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சியின் வெற்றியாளர்களை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு இந்த நேரத்தில் இடம்பெறவிருக்கின்றது. இந்த நிகழ்வினை அல்லாஹ்வின் வார்த்தைகளோடு ஆரம்பிக்கும் முகமாக கிராத்தினை ஓதுவதற்காக இந்த நேரத்தில் நாங்கள் அன்போடு அழைப்பது கணியத்துக்குரிய மௌலவி யூசுப் மன்பை அவர்களை. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العلي العظيم. குராத்தினை வழங்கிச் சென்ற கணியத்துக்குரிய மூலவி யூசுப் மன்பை அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மிஹ்ராஜ் டிவி பெருமையுடன் கேசிசி மற்றும் ஜிஎஃப்கேவுடன் இணைந்து வழங்கிய அருளான ரமலான் கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சியின் வெற்றியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டும் இன்றைய நாள் நிகழ்வுகளுக்கு பிரதம அதிதிகள் வரிசையிலே பிரசன்னமாக இருக்கிறார்கள். ஜிஎஃப்கே உறுப்பினர்களான அன்புக்குரிய எம்எல்எம் ரவுசுல் இலாஹி, அதே போன்று எச் எம் ஜனாஸ், எம்எம்எம் இஜாஸ் அவர்களை இந்த நேரத்தில் இந்த இடத்திற்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதே போன்று கல்முனை கிரிக்கெட் கிளப் கத்தாரில் இருக்கும் கேசிசியின் தலைவர் அவன் அன்புக்குரிய மிஸ்டர் சஜான் அவர்களையும், அதே போன்று தலைவர் ரெஹான் அவர்களையும் இந்த நேரத்தில் அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த 4 வருடங்களாக மிஹ்ராஜ் டிவி நடத்தி வருகின்ற அருளான ரமலான் இவர்களுக்கான பரிசுகளையும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் 2024 ரமலான் கல்வி பதில் போட்டி நிகழ்ச்சிக்கான வெற்றியாளர்களை தெரிவு செய்யும் நிகழ்வுதான் இன்றைய நாள் நிகழ்வு. சந்தோஷமாகவும் இந்த ரம்யமான மாலை பொழுது நிலை கத்தார் நேரத்தின்படி 9:30 ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் முதலாவது நாங்கள் மூன்றாவது பரிசினை பெறுவதற்காக தெரிவு செய்ததற்காக வேண்டி இந்த நேரத்தில் அன்போடு அழைக்கின்றோம் ஜிஎஃப்கேயின் உறுப்பினர் அலி ஜமீல் அவர்களை. மூன்றாவதான வெற்றியாளரை தெரிவு செய்ததற்காக வேண்டி இந்த நேரத்தில் அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த 4 வருடங்களாக நடத்தி வருகின்றன மிஹ்ராஜ் டிவி பெருமையுடன் வழங்கிக் கொண்டிருக்கின்ற அருளான ரமலான் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கான வெற்றியாளர்களை தெரிவு செய்யும் நிகழ்ச்சியில் மூன்றாவது வெற்றியாளரை தெரிவு செய்ததற்காக வேண்டி இந்த நேரத்தில் நாங்கள் அன்போடு அழைப்பது அலி ஜமீல் அவர்களை இந்த நேரத்தில் அன்போடு அழைக்கின்றோம். இந்த நேரத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் எச் எம் ஹப்ரி, கல்முனையைச் சேர்ந்த எச் எம் ஹப்ரி மூன்றாவது வெற்றியாளராக தெரிவு செய்திருக்கின்றார். இதற்கான பரிசில் தொகை 5000 ரூபாய் பெறுவதை காசு வழங்கப்பட இருக்கின்றது. இதனை தெரிவு செய்தவர் மிஹ்ராஜ் டிவியின் பணிப்பாளர் அன்புக்குரிய ஜமாயில் அவர்களுக்கு எமது வாழ்த்துக்களை நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இரண்டாவது வெற்றியாளரை தெரிவு செய்வதற்காக வேண்டி கல்முனை கிரிக்கெட் கிளப்பின் தலைவர் அன்புக்குரிய சஜான் அவர்களை இந்த நேரத்தில் அழைக்கின்றோம். இரண்டாவது வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் புத்தளத்தைச் சேர்ந்த ஜைரா அவர்கள். அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று வெற்றியாளரை தெரிவு செய்த கல்முனை கிரிக்கெட் கிளப்பின் தலைவர் சஜான் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். புனித புண்ணியம் பூத்துக் குழுங்கும் புனித ரமலானில் மிஹ்ராஜ் டிவி பெருமையுடன் வழங்கிய அருமான கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சியில் முதலாவது வெற்றியாளரை தெரிவு செய்ததற்காக வேண்டி நாங்கள் அன்போடு அழைப்பது ஜிஎஃப்கே உறுப்பினர் ஜனாஸ் அவர்களை இந்த நேரத்தில் அழைக்கின்றோம். மிஹ்ராஜ் டிவி பெருமையுடன் வழங்கிய
அதுவான ரமலான் கேள்வி பதில் போட்டியின் முதலாவது வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். 15,000 ரூபாய் பெருமதியான 15,000 ரூபாய் பணப்பரிசு அவருக்கு வழங்கப்பட இருக்கின்றது. ரிஃப்கா நசீம் வெள்ளம்பீட்டியை சேர்ந்தவர் வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு அவர் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மிஹ்ராஜ் டிவி அதே போன்று கேசிசி ஜிஎஃப்கே சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் எங்களுக்கு போட்டியாளர் வெற்றியாளர்களை தெரிவு செய்த ஜிஎஃப்கே உறுப்பினர் ஜனாஸ் அவர்களுக்கும் அதே போன்று கேசிசி கல்முனை கிரிக்கெட் கிளப் கத்தார் தலைவர் சஜான் அவர்களுக்கும் அதே போன்று அல் ஜமாயில் மிஹ்ராஜ் டிவி பணிப்பாளர் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த ரமலான் மாதம் நிறைவடைந்தாலும் கூட இன்றைய நாள் அந்த நாளின் நிகழ்வுகளை எங்களுக்கு ஞாபகமூட்டி சந்தோஷம் அடைகின்றது. அதே போன்று வெற்றியாளர்களுக்கும் இதே போன்ற ஒரு ஞாபகத்தை சந்தோஷம் பெற்று அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு அதே போன்று இன்னும் 30 பேர்களுக்கு ஆறுதல் பரிசும் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்படவிருக்கின்றது. அந்த வகையில் 200 ரூபாய் ரீலோட் வழங்கப்பட இருக்கின்றது. ஜிஎஃப்கே உறுப்பினர் எங்கள் அன்புக்குரிய ரவுசுல் இலாஹி அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் அளிக்கின்றோம். ஆறுதல் பரிசு போட்டியாளர்களை தெரிவித்ததற்காக வேண்டும். அதே போன்று 200 ரூபாய் ரீலோடினை பெற்றுக் கொள்கின்றார். மொத்தமாக 30 பேர்கள் இன்றைய நேரத்தில் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். அந்த வகையிலே ரசீனா தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். கல்பிட்டியை சேர்ந்த ரசீனா அதே போன்று அசீஸ் பாத்திமா ருஃப்கா ஹிஜ்ராபுர ராஜவேலை சேர்ந்த அசீஸ் பாத்திமா ருஃப்கா ஆறுதல் பரிசினை பெற்றிருக்கின்றார். அதே போன்று முகமது சலாஹி கிந்தோட்ட காலியிலிருந்து இவரும் ஆறுதல் பரிசினை பெற்றிருக்கின்றார். அதே போன்று எஸ் ஜவுசியா புத்தளம் இவர்களுக்கு இந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்ததாக ஜிஎஃப்கே உறுப்பினர் இஜாஸ் அவர்களை இந்த நேரத்தில் அழைக்கின்றோம். ஆறுதல் பரிசினை பெற்றிருக்கின்றார். ஏ தானியா மரியம் கல்முனை சேர்ந்த அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஏ ஆர் எம் அஸ்வாக் சாய்ந்தம் அருது 7 அஸ்வாக் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று எம் எஸ் சல்ஹா பேகம் வெலாம்புடை சேர்ந்த சல்ஹா பேகம் அவர்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருந்த வெற்றியாளர்கள் 200 ரூபாய் பெறுமதியான ரீலோடினை பெறுவதற்கான ஆறுதல் பரிசினை இந்த நேரத்தில் வழங்க காத்திருக்கின்றோம். அந்த வகையில் ஷர்மிளா ஜின்னா நகர் மூது 2 சேர்ந்த ஷர்மிளா அவரும் எனது ஆறுதல் பரிசினை பெற்றிருக்கின்றார். அவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இன்னும் நமது ஆறுதல் பரிசினை கொடுப்பதற்காக வேண்டி நாங்கள் அன்போடு அழைப்பது ஜிஎஃப்கே உறுப்பினர் அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஜனாஸ் அவர்களை இந்த நேரத்தில் அன்போடு அழைக்கின்றோம்.
எம்ஏஎம் சித்திக் கல்முனை, கல்முனையைச் சேர்ந்த சித்திக் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். 200 ரூபாய் பெறுமதியான ரீலோட் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஆறுதல் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கின்றது. அதே போன்று கல்முனைக்குடி ஒன்றைச் சேர்ந்த ஹக்மல் மன்பாய் அவர்களும் ஆறுதல் பரிசினை இந்த நேரத்தில் வென்றிருக்கின்றார். அதே போன்று கே எம் அஜீஸ் கிளிவெட்டி, கிளிவெட்டியைச் சேர்ந்த கே எம் அஜீஸ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று வாழைச்சேனையைச் சேர்ந்த எம் ஜே ஜஸா அகமது அவரும் இந்த நேரத்தில் 200 ரூபாய் பெறுமதியான ரீலோடினை பெற்றிருக்கின்றார். இந்த நேரத்தில் இன்னும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. இந்த பெருமதியான நேரத்தில் அடுத்ததாக ஆறுதல் வெற்றி ஆறுதல் பரிசினை வெல்வதற்காக வேண்டி வெற்றியாளர்களை தெரிவு செய்வதற்காக வேண்டி கல்முனை கிரிக்கெட் கிளப் கத்தார் தலைவர் எங்கள் அன்புக்குரிய சஜான் அவர்களை இந்த நேரத்தில் அன்போடு அழைக்கின்றோம். கல்முனையைச் சேர்ந்த பாத்திமா சுமையா அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று கெலியோயா கண்டியைச் சேர்ந்த எம் எஸ் முகமது அவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று கல்முனை எட்டைச் சேர்ந்த முகமது ரியாஸ் அவருக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். புத்தளத்தைச் சேர்ந்த இம்தியாஸ் முகமது இஸ்பாக் அவரும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று தொடர்ந்தும் வெற்றியாளர்களை ஆறுதல் பரிசினை வென்றதற்காண்டி வெற்றியாளர்களை தெரிவித்ததற்காக வேண்டி கல்முனை கிரிக்கெட் கிளப்பின் தலைவர் எங்கள் அன்புக்குரிய ரிஹான் அவர்களை இந்த நேரத்தில் அழைக்கின்றோம். இந்த ஊரைச் சேர்ந்த என் அஸ்வானா பாத்திமா அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று வாழைச்சேனையைச் சேர்ந்த சலாமா ஷாஜஹான், சலாமா ஷாஜஹான் வாழைச்சேனை சேர்ந்த சல்மா ஷாஜஹான், அதே போன்று வடதேனிய முன்சிரா அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று பேர்வலை சேர்ந்த சுல்தானா அவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இன்னும் ஆறுதல் பரிசு ஆறுதல் வெற்றியாளர்களை தெரிவு செய்ய காத்திருக்கின்றோம். அந்த வகையில் மிகராஜ் டிவியின் பணிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய ஜமாயில் அவர்களை இந்த நேரத்தில் அன்போடு அழைக்கின்றோம். மடவளையைச் சேர்ந்த ஜெயினுல் ஆப்தீன் வஜீஹா அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று சாய்ந்த மருந்து வேலையைச் சேர்ந்த எம் என் எம் அசானுல் பேகம் அதே போன்று சாய்ந்த மருந்தைச் சேர்ந்த டி தஸ்னி சிரோஸ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த நேரத்தில் வெளிப்பனையைச் சேர்ந்த பாத்திமா சஹீரா அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று கண்டியைச் சேர்ந்த ஜக்ரியா ஹமீத் அவர்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று தொடர்ந்தும் ஆறுதல் பரிசு போட்டியாளர்களை தெரிவு செய்வதற்காக வேண்டி நாங்கள் அன்போடு அழைப்பது எமது கண்ணியத்துக்குரிய மௌலவி யூசுப் மன்பாய் அவர்களை இந்த நேரத்தில் அழைக்கின்றோம். ஓட்டமாவடியைச் சேர்ந்த பாத்திமா ஃபர்ஹானா அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். எம்ஏஎம் அஸ்ஜத் தர்கா டவுன், தர்கா டவுனைச் சேர்ந்த எம்ஏஎம் அஸ்ஜத் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று காத்தாங்குடியைச் சேர்ந்த அப்துல் அசீஸ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று கணித்துக்குரிய மௌலவி யூசுப் மன்பாய் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் வெற்றியாளர்களை தெரிவு செய்வதற்காக வேண்டி நாங்கள் அன்போடு அழைப்பது கல்முனை கிரிக்கெட் கிளப்பின் உறுப்பினர் எங்கள் அன்புக்குரிய மீன்ஹாஸ் அவர்களை இந்த நேரத்தில் அழைக்கின்றோம்.
பேர்வலை சேர்ந்த சாயிபா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று எம் எஸ் எச் ஹுசைமா வெளிப்பனையை சேர்ந்த எம் எஸ் எச் ஹுசைமா, அதே போன்று குத்தலத்தைச் சேர்ந்த முகமது இல்ஹாம் அவர்களும் இந்த நேரத்தில் ஆறுதல் 200 ரூபாய் தரும் அதை நிறையுடன் கேட்டுக் கொள்கின்றார். இதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல ஆசிக் அவர்களும் அவங்க ஜயான் மாலிக் உதராவை சேர்ந்த ஜயான் மாலிக் அவர்கள் ஆறுதல் பரிசனை பெற்றுக் கொள்கின்றார். அடுத்ததாக ஹஸ்னி மரியம் மூதூர் இரண்டைச் சேர்ந்த ஹஸ்னி மரியம் அவர்களும் வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். என் எம் முகமது அட்டாளிச்சியிலே இரண்டைச் சேர்ந்த என் எம் முகமது அவர்களும் இவர்களை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இத்தெரிவினை மேற்கொண்ட ஆசிக் பிரதர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு தெரியும், கடந்த பல வருடங்களாக இந்த துறையிலே செயலாற்றி வருகின்ற மிஹராஜ் டிவி நேர்கள் சொந்தங்கள் நிறைய கடந்த வருடம் இடம்பெற்ற ரமலான் 4 வருடங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தார். அதே போன்று கடந்த வருடம் கூட கடந்த ரமலான் மாதத்தில் கூட இடம்பெற்ற புனித ரமலான ரமலான் கேள்விவதை போட்டியில் வெற்றி பெற்ற நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அதே போன்று ஜிஎஃப்கே கேசிசி மிஹராஜ் டிவி சார்பாகவும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலே இந்த வெற்றியாளர்கள் இந்த நேரத்தில் அவர்கள் யாரால் வெற்றி பெற்றார்கள் என்று மிஹராஜ் டிவி சார்பாக அவர்களை நாங்கள் தொடர்பு கொள்வோம் என்ற சந்தோஷமான செய்திகளோடு இன்றைய நாள் நிகழ்ச்சிகளையும் நாங்கள் நிறைவு செய்து செலவாத்துடன் இனிய செலவாத்துடன் நிறைவு செய்து விடைபெறுகின்றோம். Sallallahu ala Muhammad Sallallahu alayhi wa sallam Sallallahu ala Muhammad